ஹை ஃபேம், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கையில் இப்போ R15 V4 தான் கிடச்சிருக்கு, எம்மு கிடைக்கல. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மோட்டோ வ்ளாக் பண்ண போகிறோம். வீடியோக்கில் போகும் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பெல்லைக்கன் கிளிக் பண்ணிருங்க. அப்போ நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க மோட்டோ வ்ளாகிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ரெடி பண்ணி மோட்டோ வ்ளாகிங் பண்ணி. ஸோ வாங்க வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக பறக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஹசார்டு போட்டிருக்காங்க, ஹசார்டு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க கைஸ். அதுக்கப்புறம் அந்த டிஆர்எல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க இந்த ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம் கைஸ். கீயே அனலாக். ஸோ ஓகே வாங்க கைஸ், போக போக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்கே போக கிளம்பிட்டோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டி ஒரு ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து பெல்லைக்கு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். பின்னாடி மட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க கைஸ், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ ரெயின் டைமு ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா போண்டா, என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆயிரும் ரோடெலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா. ஏம்மா இதில் ஸ்லிப் ஆச்சு கேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா. ₹50 பெட்ரோல் போட்டு போட்டிருந்து கிளம்பலாம். இங்கிருந்து வண்டி ஜாலியாக கிளம்பலாம். ₹50 கொடுக்கணும். ₹50 வாங்காமலே போயிட்டேங்க. சரிக்கா தேங்க்ஸ் பாடா. ₹50 வந்து பார்த்தீங்கன்னா வாங்காமலே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேங்க. ஸோ என்ன இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்துட்டிங்கன்னா, நைட் ரைடு தான். நைட் ரைட் மீன்ஸ் எடுத்துக்கிறது நைட்டு கூட ஆகலை, ஒரு 6:30 கூட ஆகலை, 6:20 தான் ஆகுது. அதுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ எப்படி சொல்கிறது இருட்டிடுச்சு, அது ஒரு ரீசன். ஸோ எங்கே போயிட்டுருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா,
ஹைவேக்கு தான் அவங்க இப்போ எடுத்து போயிட்டுருக்கோம். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஸ்பீடாக போகிறதுக்கு இல்லை, வண்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா விட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. நிறையா வீஃபர் மாடிஃபிகேஷன் பண்ண வீஃபர்லாம் ஓட்டியிருக்கேன், வீடு எடுக்கிற மட்டும் கொஞ்சம் டைம் இல்லாதங்கிற நேரத்தில் கிடைக்கிறது இல்லை அந்த வண்டிங்கெல்லாம். சூப்பராக இருக்குது. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணுங்கள் ரைட் பண்ணும்போது. இடையில கூட டிடிஏ பண்ணாவோட ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கீங்க, அவர் வந்து கவனிச்சிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ரைடிங் கேஸ்லாம் எவ்வளோ காசு போட்டாலும் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருங்க, வேறு வழியும் இல்லை. ஏன்னா அதுதான் சேஃப் பிளேஸ் போதைக்கு. ரைடிங் கியர்ஸ் ஆர் த பெஸ்ட் கியர்ஸ். அப்புறம் வந்து ஒன்றும் ஆகலை, சூப்பராக இருக்கும். வண்டி எடுத்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஹேண்டில் பார் செட்டு தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த எப்படி சொல்கிறது, இந்த அப்சைடு அப்சைட் டவுன் ஃபோக்ஸு. ஓகே, வண்டி ரிவ்யூ கொடுத்துடலாம். என்ன இதில் பார்த்தீங்கன்னா ரேஸ் ட்ரைவ் பண்ணல இப்போ, அது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடலாம். இதுக்கு மேலே போகிறது சேஃப் இல்லை. சேஃப் இல்லை மீன்ஸ் எப்படி சொல்கிறது, வெளிச்சம் இங்கே பார்த்திங்கன்னா இல்லை. ஓகே, இதிலே பண்ணிக்கலாம். அதாவது பைக்கை பார்த்துக்கிட்டேன். ஓகே, வண்டியோட பியூட்டியை பாருங்க. இந்த செக்ஸி பேபி வேறு லெவலில் இருக்குது. வண்டி ஆர் ஒன் ஃபைவ் பற்றி சொல்லணும்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு ஸ்மூத்தான ஒரு மிஷின் தான். அப்புறம் அதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 45 to 50 கிலோமீட்டர்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேக் பெயின் வந்து எனக்கு அந்தளவு வந்த மாதிரி தெரியலை. நான் நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டியிருப்பேன். வண்டியை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிட்டுருக்கேன். எடிட் பண்ணும்போது லாஸ்ட்டில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் ரொம்பவே ஒஸ்ட்டாகிடுச்சு கைஸ். அது என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்யறதுனால அந்த விண்ட் பிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா
மைக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தேன், ஆனால் கொஞ்சம் கிராஸில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, தெரிய கவனிக்கலை தானே வந்து. ஸோ அடுத்த வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் பண்ணிடுவேன். நைட் கிளாரிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4K தான் எடுத்திருக்கேன். அது வந்து எடிட் பண்ணி 180 இதில் வந்துடும், பிக்சலில் பீல வந்துடும். அதை பற்றி பிரச்சனை இல்லை, லைட்டாக பிளராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இப்போலாம் நான் வீடியோவில் நம்ம சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு விளாக் பண்ணி போட்டதே கிடையாது. ஸோ இதுதான் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6:30 தான் கிடச்சி, 6:30 இருட்டாது அவ்வளோ சீக்கிரத்தில். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அல்டிமேட்டாக இருந்தது. பட் ரொம்ப மழையாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, மீடியமான ரெயின் இருந்துச்சு. அந்த ரீசன்கிறனால தான் நான் வண்டியை டக்கு டக்குன்னு மோட்டர் வளாகிங் பண்ண தொடங்கினேன். தொடங்கும் போதே டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:15 ஆச்சு நியர்லி, இடையில போக போக 6:20 ஆச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 6:15 எந்த அளவுக்கு இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ போக போக இருட்டுடுச்சு. ஸோ இந்த வீடியோ எங்கே போயிருப்பேன்னு வந்து பார்த்திட்டிங்கன்னா நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்னியாகுமரியில் ரெண்டு இதில் போகலாம், ரெண்டு வயசில் போகலாம். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா கோவளத்துக்குள்ளே போகலாம், கோவளம் நம்ம அது அப்படி தான் சொல்லுவாங்க, அது ஒரு ஊர், அதுக்குள்ளோடவே போகலாம். அப்புறம் நம்ம வந்து குண்டல் வழியை அப்படி போய் நேராக போகலாம். ஸோ நான் அதில் ரெண்டும் அந்த ஜங்ஷனில் கரெக்டாக அந்த கார்மல் மாதா ஸ்கூலை தாண்டி கரெக்டாக வந்து அதில் நின்று வந்து பார்த்திட்டிங்கன்னா என் பண்ணிட்டேன் மீன்ஸ் ஆமாம் என் பண்ணிக்கிட்டேன் கிட்டத்தட்ட. எதுக்கு இப்போ நான் பேசுகிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அதனால கொஞ்சம் பேசுகிறேன் அதை பற்றி. ஸோ யாரும் கண்டுக்காதீங்க, அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிளியர் பண்ணிடுவேன். R15 V4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வண்டியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு அழகான ஒரு மிஷின் தான். ஸோ வேறு லெவலில் இருக்குது. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கைஸ். எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்போர்ட்டியாக அப்படி ஒரு அந்த இதில் இருந்து நியர்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ரைடிங் பொசிஷன். எனக்கு பெயின் இல்லை, என்ன கூட வந்து பெயின் இல்லை, நெக்குக்கிட்ட பெயினாக சொன்னாங்க, எனக்கு அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி இல்லை. ஆமாம், ட்ரூ, வெளியில் ஒரேடியாக சொல்லிக்கிறது தான். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூல் சேனல் ஏபிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா குவிக் ஷிஃப்டர் இல்லை, குவிக் ஷிஃப்டர் வச்ச வண்டி அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வச்ச வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10,000 கம்மியாகிறதுனால அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அப்புறம் இதில் வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ ட்ரிப் த்ரீ அப்படி கொஞ்சம் செட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் நிறைய இருக்குது இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே, அப்புறம் என்ன சொல்கிறது இந்த டிஆர்எல்ஸு அது ஆகட்டும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்மூத்னஸ்ஸு சூப்பராக இருக்குது, அந்த ஒர்த் ஃபார் மணி அந்த R15 155 cc வேறு லெவலில் இருக்கும். ஸோ லவ் யூ கோர் ஃபேமிலி, அதான் சொல்லிக்கிறேன். ஸோ டாடா மொபைட்டே கார் எவ்வளோ வேகமாக பண்ண முடியும், சேஃபாக போங்க, மறக்காமல் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ஹெல்மெட் யூஸ் பண்ணாமல் அந்த வண்டி எடுக்காங்க. லவ் யூ கோர் ஃபேமிலி, அடுத்த வீடியோ சந்திப்போம்.